ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு இருக்கிறது த ஹைவ். இது வந்து NTU பக்கத்தில் இருக்குது, ஒரு 8 மாடி பில்டிங்கு. கீழே ஃப்ளோர் லெவல் வந்து B5 சொல்கிறாங்க. B5 லெவல் த்ரீ, மொத்தம் 8 மாடி. ஸோ அப்படி இருக்கும்போது B5 லெவல் 3, நாம் பார்க்கக்கூடிய இடம் லெவல் 3 லெவல் 2 தான். இந்த இடத்துல ஒரு நல்லபடியாட்டு ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு, ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது ஒரு 8 ஃப்ளோர் உள்ள பில்டிங்காக இருக்குது. நாம் பேஸ்மெண்ட் 5 இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ளோரிங் லெவல் வந்து பேஸ்மெண்ட் 5 சொல்கிறாங்க. இந்த டாப் லெவல் வந்து லெவல் 3 சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தா லெவல் 8 இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த இடங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஸ்டடி பண்ணுறதுக்கும் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது இந்த இடம். இந்த இடங்களில் வந்து ஒரு பேக்ரவுண்டில் நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நல்ல இடம் மட்டும் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் உட்காந்து படிக்கிறதுக்கும் அதே போல் அந்த குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கு வசதியாகிட்ட ஒரு சேரு டேபிள் எல்லாம் போட்டிருக்கதும், அதே போல் பார்த்திங்கன்னா இந்த செவரு அந்த ரவுண்டாட்டு, இந்த ஹை பில்டிங்கு ரவுண்டாட்டு அந்த கப்பு மாதிரி இருக்கனால அந்த டிசைன் அழகாக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக மரங்களை வச்சு கவர் பண்ணி நமக்கு அந்த ஸ்டடி ரூம் போல் பண்ணி வச்சுருக்குது. பார்க்க நல்ல அழகாக இருக்குது. நமக்கு ஒரு நேச்சரில் இருந்து படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் வந்து லாக் பண்ணியிருப்பாங்க, அது வந்து கிளாஸோட சேர்ந்தது. இந்த இடத்துல ஸ்டேர் கேச்சும் இருக்குது. நம்ம கீழே இறங்கி போனோம்னா இந்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி அந்த செடிகளெல்லாம் வச்சு நாம் ஒரு பில்டிங்கில் இருக்கோம்னே ஒரு ஃபீலிங் இல்லாமல் பண்ணியிருக்கிறது நல்ல அழகாக இருக்குது. உட்காந்து ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் அந்த இடத்துல. அதே போல் நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும்னாலும் இது ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். இந்த லெவல் த்ரீலேருந்து லெவல் 2 பார்த்தாலே இந்த இடத்துல படிக்கிறதுக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு வசதியாட்டு மரங்களுக்கு உள்ளார வர்றதுக்கும் அதே போல் நேச்சரில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் வசதியான இடமாட்டம் இருக்குது. இந்த பில்டிங்கை சொன்னாலே இந்த வியூ தான் பெஸ்ட்டாகிட்டு சொல்கிறாங்க. இந்த இப்போ இந்த ஹை பில்டிங் கூட இந்த வியூ தான் பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே பார்த்தா தெரியும், இந்த பில்டிங்கில் எல்லா லெவல்லையுமே செடிகளெல்லாம் வச்சு இயற்கையாக பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது. அதே போல் இந்த டிசைன் மேலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அதே போல் கீழே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது. இந்த சூப்பர் வைட் ஆங்கிளில் பார்த்தாக்கி இந்த டாப் வியூவில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது நல்ல ஒரு அழகான வியூ ஓட்டம் இருக்குது. நமக்கு ஒரு நேச்சரான பேக்ரவுண்டில் ஃபோட்டோக்கள் எடுக்கிறது, அதே போல் நீங்கள் ஒரு கீழே நின்றுட்டு மேலே மரம் நிற்கிறவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கீழே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நிற்க சொல்லிக்கிட்டு நீங்கள் மேலேருந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கும் பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. அதே போல் ஒரு போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுக்கணுனாலும் இது ஒரு நல்ல இடமா இருக்குது. இங்கே சில டியூட்டோரியல் ரூம் வந்து லாக் பண்ணியிருப்பாங்க, அது வந்து அவங்க பர்சனலாக வந்து ஓப்பன் பண்ணி ஸ்டடி பண்ணுறவுடைய டியூட்டோரியல் ரூமாக இருக்கிறதுனால மீதி இடங்களில் நாம் வந்து ஒரு ஃபோட்டோவோ வீடியோ எடுக்கிறதுக்கு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு இடமா இருக்குது. இந்த டாப் வியூவும் கொஞ்சம் நல்ல அழகாக இருக்குது பார்க்குறது. இங்கேருந்து நாம் இதிலேருந்தே பார்க்கலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே ஓப்பனிங், கீழே அந்த இடங்களில் இந்த செடிகளெல்லாம் வச்சு விட்டுருக்குது. அந்த சூரிய வெளிச்சம் படுறதுக்கும் வசதியாட்டு பண்ணியிருக்குது, நல்ல அழகாக இருக்குது.
இயற்கையாகவே செடியெல்லாம் வளர்த்து நாம பக்கத்தில் உட்காந்து இருந்து படிக்கிற வசதியாட்டு பண்ணியிருக்கிறது. இது ஒரு பெஸ்ட் இடமா இருக்குது இந்த இடம். இந்த ஹைவ் வந்து NTU பக்கத்தில் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் வெளியே உட்காந்துருந்து குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஆட்டாக இருக்குது இந்த இடம். மேலேருந்து இந்த சில இடங்கள் மட்டும் இப்படி பண்ணியிருக்குது, அழகாக இருக்குது. நம்ம மேலேருந்து பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல வியூ ஆட்டம் இருக்குது. அதில் அந்த மரங்களை வளர்த்து விட்ருக்கிறதுனால நம்ம அதில் கீழே உட்காந்துருக்கும் போது இணல் வர்றதுக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்குது. ஸோ இந்த இடம் ஒரு பெஸ்ட் வியூவாக இருக்கும் நமக்கு. அதே போல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அதே போல் நம்ம ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கு இப்படி பண்ணியிருக்கிறது ஒரு 5-6 இடத்துல ஒவ்வொரு லெவல்லும் இருக்குது. நாம் இப்போ பார்க்கக்கூடிய அந்த லெவல் 3 ஒரு 6 இடத்துல இருக்குது. இன்கேஸ் மழை பெஞ்சாலும் நமக்கு மழை நீர் படாத அளவில், சாரல் படாத மாதிரி நல்லா அழகாக பண்ணியிருக்கிறது. இன்னும் நல்லா இருக்குது. மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணியெல்லாம் கரெக்டாக இந்த செடிகளுக்கு போகிறதுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கிறது. இன்னும் நல்ல அழகாக இருக்குது. ஸ்டேர்கேஜில் வந்தாலே நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போயிடலாம். இந்த ஸ்டேர்கேஜ் வந்து லெவல் 2 அப்படியே கீழே வரப்போகுது. நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இது ஒரு லிஃப்ட் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த வாலில் உள்ள டிசைனு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகாக இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துல மேலே நின்று பார்க்கும்போது என்ன வியூ இருந்ததோ அது இங்கே பார்க்கலாம். மேலே நின்று நம்ம பார்த்தோம்ல அந்த வியூ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது. அந்த அந்த டிசைன், அந்த பில்டிங் டிசைன் ஃபுல்லாக எல்லா இடமுமே வந்திருக்கிறது. இன்னும் நல்ல அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமாட்டம் இருக்குது. இந்த இடங்கள்லாம் நின்று நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் பெஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ஸ்டேர்கேஜ், ஒரு 4-5 ஸ்டேர்கேஜ் இருக்குது நமக்கு. இந்த இடங்கள்லாம் வந்து ஒரு ஃபோட்டோக்குள்ளோ இல்லைனா நம்ம இந்த ஃபோட்டோ எடுக்கணுன்னாலோ, இல்லை நம்ம இந்த இடங்களில் வந்து உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆகணுனாலோ, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா படிக்கணும், எனக்கு ஃப்ரீயாக இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த இடம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். இங்கே இருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான வியூ வாட்டம் இருக்குது. இந்த இடங்கள்ல நம்ம கிழங்கு மேலே பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட் வியூ வாட்டம் இருக்குது. நம்ம கம்பேர் பண்ணி லெவல் 3 பார்த்தோம்னா, லெவல் 2 வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டியூட்டோரியல் ரூம் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டடிக்குள்ள மெயினாக டியூட்டோரியல் ரூமாக இருக்கிறதுனால ஒரு 4 இடங்களில் இதே போல் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பெஸ்ட் பிளேஸாக கொடுத்துருக்காங்க இந்த ஹைவில். ஸோ ஒரு நல்ல வியூவாக இருக்குது, எல்லாத்துக்கும் பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. நாம் இங்கேருந்து பார்த்தாலே நல்ல ஒரு வியூவாக இருக்குது. மேலே இருந்து பார்க்குறதுக்கு அந்த அந்த பில்டிங்குடைய ஷேப், அதே போல் நம்ம ஒரு போர்ட்ரேட்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த இடம். அதே போல் கீழேருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த பில்டிங்குடைய ஷேப் வந்து நல்ல அழகாக இருக்குது. டாப் வியூவிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், இல்லைன்னா பாட்டத்துலேருந்து ஒரு நல்ல வியூ மேலே நிற்கிறவங்களை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களான்னா இது ஒரு பெஸ்ட் பிளேஸாகிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். இந்த இடம் நேச்சராகிட்ட பில்டிங் ஷேப்பில் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெஸ்ட் பிளேஸாக அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த இடத்த, இந்த இடம் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம் பார்க்கணும்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்தீங்கன்னா குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாட்டாக இருக்குது. அதே போல் நமக்கு தனிமையாக இருந்து படிக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது.
ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு பார்த்தது த ஹைவ். இந்த த ஹைவ் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வியூவாக இருக்குது, பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. அதே போல் இந்த பில்டிங்குடைய ஷேப்பும் அதே போல் அது கட்டியிருக்கக்கூடிய டிசைன் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. ஒரு போர்ட்ரேட்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னாலும் நல்ல அழகாக இருக்குது. குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. நாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இல்லைனாக்கி சிச்சாட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த ஹைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஸ்டடி அண்ட் குரூப் ஸ்டடி. அதே போல் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு போர்ட்ரேட்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த கண்டிஷனில் எங்களுடைய புது வீடியோக்களெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.